Hi friends, எல்லாரும் லாக்டவுன்ல சேஃபா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நாங்களும் இங்கே சேஃபாக இருக்கோம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறது பொட்டுக்கடலை முறுக்கு அப்புறமா பம்ப்கின் சூப், இந்த ரெண்டு ரெசிபியும் தான் விலாகாக எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மாவும் பொட்டுக்கடலை மாவும் கரெக்டாக அளந்து ஒரு கிணத்துல வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே வந்து வெஜிடபிள் ஸ்டூவுக்காக, அதாவது வெஜிடபிள்லாம் வேக வச்ச தண்ணி, அதை வந்து சூப்பில் சேர்த்தா நல்லாயிருக்கும். அதுக்காக வந்து பட்டாணி, உருளைக்கிழங்கு, கேரட் இதெல்லாம் வேக வச்சுருக்கேன். இதை வந்து நாங்கள் நைட்டு டின்னருக்கு யூஸ் பண்ணிக்குவோம். இந்த தண்ணியை வந்து சூப்புக்கு யூஸ் பண்ணிப்பேன். அதுக்காக வேண்டி வேக வச்சுருக்கேன். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இந்த தண்ணியை நம்ம ஒட்டி ஒரு கிண்ணத்தில் எடுத்துக்கலாம். ஆனால் இங்கே ஜப்பானில் வந்து சிக்கன் யூஸ் பண்ணுவாங்களாம். சிக்கனோட வேக வச்ச தண்ணி இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணுவாங்களாம். நம்ம வந்து வெஜிடபிள் தண்ணியை யூஸ் பண்ணோம். ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். நம்ம பட்டரில் ஆனியனை நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பம்ப்கினையும் போட்டு கொஞ்சம் ஒரு பெரட்டி பெரட்டிட்டு பட்டரில் கொஞ்சம் சால்ட்டு பெப்பர் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு கால் மணி நேரம் வேக வச்சிட்டோம், வச்சிடணும். வேக வச்சுட்டு அதை வந்து ஒரு மிக்ஸி ஜாரில், இல்லை உங்கள்கிட்ட பிளெண்டர் இருக்குன்னா பிளெண்டரில் நல்லா அடிச்சு பீட் பண்ணிட்டீங்கன்னா திக்காக பம்ப்கின் சூப் கிடச்சிடும். ரொம்பவே ஈஸி, எல்லாருமே பண்ணலாம் இந்த சூப்பை. அண்ட் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட. ஓகே, அந்த பம்ப்கின் வந்து நல்லா தின்னாக கட் பண்ணிக்கோங்க. இல்லைன்னா வேகிறதுக்கு லேட் ஆகும். நீங்கள் ஒரு வேளை குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு விசிலுக்கு இந்த மாதிரி வச்சுருங்க. இல்லை நீங்கள் ஓப்பன் குக் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் வந்து இந்த மாதிரி தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க, அப்போ கொஞ்சம் சீக்கிரம் வெந்துடும். அதுக்காக சொல்கிறேன். பேன் வச்சுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு நல்லா ஒரு எவ்வளோ ரெண்டு மூணு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட் கொடுக்கும் சூப்புக்கு. நான் வெஜிடபிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு போகிறேன். சூப் பூண்டு வந்து ஒரு நாலஞ்சு போல் தோல் உரிச்சு அதையும் நம்ம ஆனியன் கூட சேர்த்து பட்டரில் ஃப்ரை பண்ணிக்கலாம். சூப்னாலே பூண்டு ஃப்ளேவர் தான், அது நல்ல ஒரு மனமும் கொடுக்கும் நம்ம சூப்புக்கு. எல்லா சூப்லையும் நம்ம வந்து பூண்டு சேர்ப்போம். நல்லா இப்படி வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து வெண்ணெயில் நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு நம்ம இந்த பம்ப்கினையும் சேர்த்துடலாம். அதில் இந்த இந்த அளவுக்கு இதில் பாதி நான் எடுத்து சேர்த்தேன். இந்த அளவுக்கு பாதி நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு வெங்காயம் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். குழந்தை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா வந்து அவங்க சூப் மாதிரி இருக்காது, இது நம்ம தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்காது, கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சியாக இருக்காது, க்ரீமியாக இருக்கும் உங்களுக்கு. அதனால பிள்ளைங்க வந்து அப்படியே எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இந்த சூப். நல்ல பட்டரில் வதங்கிடுச்சு. இப்போ வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து காய்கறிலாம் வேக வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை வந்து இதில் சேர்த்துடுறேன். அதோட சேர்த்து இன்னும் கொஞ்சம் தண்ணியும் சேர்க்குறேன். நல்லா இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன்.
பெப்பர் தூளும் சேர்க்கிறேன். நீங்க கடைசியில வேணுங்கிறது போட்டுக்கலாம் பெப்பரு. இப்ப சேர்த்தீங்க அப்படின்னா இது வெந்து வரும்போதே உங்களுக்கு அந்த பெப்பர்லாம் பெப்பர் டேஸ்ட் எல்லாம் உங்களுக்கு சூப்ல இருக்கும். தனியா வேணும்னா மேல போட்டுக்கலாம். இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் போல பெப்பர் தூள் சேர்த்துருக்கேன். இப்போ கொதி வந்துட்டு தண்ணி இப்போ கொதி வந்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இல்லை நீங்கள் குக்கரில் வைக்கிறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரில் வச்சுருங்க. ஒரு மூணு நாலு விசிலுக்கு வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் உங்களுக்கு. இப்போ நான் இதை வந்து ஒரு கால் மணி நேரம் 20 நிமிஷம் போல் வைக்க போகிறேன். அதுக்குள்ளே நான் வந்து இங்கே மாவும் பொட்டுக்கடலை மாவும் அளந்து வச்சிருக்கேன். ஒரு கப்பு அரை கப்பு அளவுக்கு ஒரு கப்பு அரிசி மாவு அரை கப்பு பொட்டுக்கடலை மாவும் அளந்து வச்சிருக்கேன். மாவு கரெக்டா அளந்து எடுத்திருக்கேன். ஏன்னா மாவு கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் வந்து முறுக்கு டேஸ்ட் மாறிடும், அந்த முறுக்கு புளியவும் சரியா வராது. அதனால மாவு கரெக்டா அளந்து எடுத்துக்கோங்க. ஒரு டேபிள் ஸ்பூன் போல நான் எள்ளு சேர்க்கிறேன். கருப்பில் சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து சீரகம் சேர்க்குறீங்கன்னாலும் சரி, இல்லைனா வெள்ளையில் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு பெருங்காயத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் போல, அப்புறம் இந்த இதுக்கு தேவையான அளவு உப்புட்டு நல்லா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் சேர்த்தீங்கன்னா முறுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வரும். ஸோ இப்போ வந்து நல்லா இந்த வெண்ணெய் வந்து எல்லா மாவுலேயும் படுற அளவுக்கு ஃபஸ்ட்டு பிணைஞ்சிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். இப்போ வந்து இந்த வெண்ணெய் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து வெண்ணெய் எல்லா மாவுலேயும் வந்து நல்லா பிசைஞ்சிட்டேன். இப்போ தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நீங்கள் இந்த மாதிரி சப்பாத்தி மாவு மாதிரி திரட்டிடுங்க. நிறைய ஃபஸ்ட்டே நிறைய தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா கஷ்டம். அதனால் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து இப்படி பிசைஞ்சிக்கோங்க. முறுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம சூப்பு பார்த்துடலாம். நல்லா வெந்துருச்சு, தண்ணி எல்லாம் வந்து வத்திடுச்சு. உங்களுக்கு நம்ம எவ்வளோ தண்ணி ஊற்றணும் எல்லா தண்ணியும் வத்திட்டு இப்போ உங்களுக்கு பரங்கிக்காவும் பரங்கிக்காவும் நல்லா வெந்துருச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துடலாம். இது ஆறட்டும் ஃபஸ்ட்டு. சூடாக இருக்கும்போது மிக்சியில் போட்டு அரைக்க வேண்டாம். ஆறினதுக்கப்புறம் நம்ம போட்டு நல்லா அரைச்சிடலாம். இது ஆறட்டும். இப்போ நம்ம வந்து அதுக்குள்ள முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். முறுக்கு நீங்கள் இந்த மாதிரி அச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி மூணு இது இருக்கிற அச்சு எடுத்துக்கோங்க. மூணு ஓட்டை இருக்கிற அச்சு ரவுண்டாக. இப்போ முறுக்குக்கு வந்து நான் ஒரு பேனில் எண்ணெய் சூட் பண்ணிக்கிறேன். இப்போ முறுக்கு மாவு வந்து நம்ம முறுக்கு அச்சில் சேர்த்துடலாம். அங்கே எண்ணெய் சூடாகிட்டு இருக்கு. அதுக்குள்ளே நம்ம சேர்த்து ஒரு முறுக்கு ரெடியாக பண்ணி வச்சிடலாம். நம்ம டக்குனு செய்கிறதுக்கு இதுதான் வசதியாக இருக்குது. கரெக்டாக என்னோடய இதுக்கு கரெக்டாக இருக்கு. மாவு கடகடன்னு போட்டு முறுக்கு போட்டுடணும். இந்த மாதிரி ஜார்னியில் பின் சைடில் கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு முறுக்கு அது மேலே பிழிஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் எண்ணெயில் போடுறப்ப கொஞ்சம் வசதியாக இருக்கும். நமக்கு கையில் எடுத்து போடுறதெல்லாம் அவ்வளோ எக்ஸ்பர்ட் கிடையாது. சில சமயம் எண்ணெய் வந்து தெரிச்சிடும் நம்ம கையில். அதனால் நீங்கள் இந்த மாதிரி ஜார்னி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக போட்டுடலாம். எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான் இருந்தாலும் சொல்கிறேன். கொஞ்சோண்டு மாவு எடுத்து போட்டு பார்த்தீங்கன்னா கீழே போட்டதும் மேலே வரணும். அப்போ தான் எண்ணெய் வந்து ரெடியாக இருக்குதுன்னு அர்த்தம். மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம முறுக்கு செஞ்சு அப்படியே ரெடியாக போட்டுடலாம். அதில் இப்படி டக்குன்னு ஒன்று போட்டுருங்க.
எண்டெல்லாம் இந்த மாதிரி ஜாயின் பண்ணிடுங்க. அப்போ தான் வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஒரு சைடு நல்லா வேகட்டும், சலசலப்புலாம் இல்லாமல். போட்டதுக்கு இப்போ கொஞ்சம் சலசலப்பு கம்மியாக இருக்குது. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். நல்லா இந்த மாதிரி சலசலப்பு எல்லாமே அடங்கிடணும். அடங்கிடுச்சு, எடுத்துடலாம். இப்போ வீட்டில் முறுக்கு கம்பி இருந்தால் அதில் எடுங்க. நான் வந்து என்கிட்ட இல்லை இப்போ, அதனால் நான் வந்து ஸ்டூவர் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் இந்த மாதிரி நல்லா எண்ணெயை வறுத்திட்டு தோசைக்கல் உங்கள் வீட்டில் எது இருக்கோ அதில் போட்டிங்கன்னா தோசைக்கல் வந்து சீசனிங் பண்ண மாதிரி ஆயிடும். நீங்கள் தனியாக அதை எண்ணெய் தடவி வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி பலகாரம் செஞ்சு வச்ச அதை அந்த எண்ணெய் வந்து அந்த தோசைக்கல் உறிஞ்சிடும் கொஞ்சம். சூடம் ஊருக்கு ரெடி. நெக்ஸ்ட் செட் போட்டுடலாம். கரெக்டா 10 முறுக்கு வந்திருக்கு. பையன் வந்து கேட்டா கிறிஸ்பியா இருக்கும். கூப்பு ரெடி ஆயிடுச்சு. மேலே டெக்கரேஷனுக்கு வேணும்னா நீங்கள் வந்து க்ரீம் உங்ககிட்ட இருந்தால் அதை வந்து இந்த மாதிரி க்ரீம் இந்த மாதிரி போட்டுட்டு அப்புறம் கொத்தமல்லி இலையை வந்து இந்த மாதிரி நடுவில் வச்சிடலாம். ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு செஞ்சு கொத்தமல்லி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் உங்களுக்கு சூப் கிடைக்கும். இந்த சூப்பே இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு. ரொம்ப தண்ணியெல்லாம் இல்லை, இது திக்காக க்ரீமியாக இருக்கும். அதனால தான் நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இந்த மாதிரி குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு சூப்பரான சூப்பும் மொறுமொறு முறுக்கும் ரெடி ஆயிடுச்சு. உங்ககிட்ட ஒரு அரை மணி நேரம் இருந்தால் போதும், இந்த ரெண்டுமே வந்து ரெடி பண்ணிடலாம். நீங்கள் பிள்ளைங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியான டிஷ்ஷு. வெஜிடபிள்ஸ்லாம் சூப்பில் சேர்த்துருக்கோம். அப்புறம் முறுக்குக்கு வந்து பொட்டுக்கடலை மாவு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் பிள்ளைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பயனுள்ளதாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டு குட்டீஸ் எல்லாருக்குமே கண்டிப்பாக இந்த ரெசிபீஸ்லாம் பிடிக்கும். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறுபடியும் உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா ஃப்ரெண்ட்ஸ், டேக் கேர், பாய். கேரட்டும் உருளைக்கிழங்கு இது எல்லாத்தையுமே வேக வச்சுருக்கேன். வெரி குட் மார்னிங். தேங்க் யூ. ஃபஸ்ட்டு பட்டாணி உருளைக்கிழங்கு. இருக்காங்க உடஞ்சிடுச்சுடா முடுக்கலாம் காத்த மாதிரி கிடக்கும்.